சுவாமிஜி, உங்களுடைய இணையதளத்தில் பார்த்தேன், காரணையா நோன்பு இந்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன சிறப்பு? அது நான் மட்டும் இல்லை, நம்ம நேயர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சுவாமிஜி. இல்லை, உண்மை கிருஷ்ணா, தெரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்கிட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷந்தான். நாம் பொதுவாக எது இதில் வந்து என்னென்ன சூட்சுமமான பலனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அதை தான் எடுத்து நம்ம கொடுக்கறது. சரி, காரடையா நோன்புங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சத்தியவான் சாவித்திரி கரெக்டாக தன் கணவனை எப்படி யமனிடத்திலேயே போய் மீட்டெடுத்தாங்கிறது, அப்போ தீர்க்க சுமங்கலித்துவத்துக்கு எவ்வளோ மகிமை என்பதை மறைமுகமாக கொடுக்கறது. அது அந்த கார அடை, அதை வைத்து லிங்க் பண்ணிட்டாங்க காரடையான் நோன்புன்ட்டு. ஆனால் இந்த ஆண்டு பொதுவாக சில ஆண்டுகள் தான் சில திதிகளோடு வரும் இந்த காரடையான் நோன்பு. இது நான் சொல்கிறது வந்து கட உபநிஷத்தினுடைய ஒரு சாரில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த ஆண்டு மூன்று திதி ஒன்று கூடுது. அன்னைக்கு வருகின்ற 14/3/2024 வேழக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் தொடர்ந்து ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, இந்த ஆண்டு வந்து மூன்று திதிகள் ஒன்று கூடுது. அது மாதிரி வரும், ஆனால் என்ன திதிங்கிறது விஷயம். இந்த மூன்று திதிங்கிறது சதுர்த்தி ஃபஸ்ட்டு, பஞ்சமி செகண்டு, மூணாவது சஷ்டி. இந்த மூன்று திதியும் ஒன்று கூடி வருவதுங்கிறது மிகப்பெரிய விசேஷம் காரடையான் நோன்பன்று. ஓகே, அப்போ அனுக்கிரக வாராகி, வாராகிக்கு ஒரு தனி பவர் உண்டு இன்றைக்கி. அது என்ன அப்படின்னா, கிருத சக்தி அப்படின்னு இருக்குது. அது கிருதாயுத சக்தி அப்படின்னு ஒன்று ரெண்டு இருக்குது. கிருத சக்தினா நெய், கிருதாயுத சக்தினா யுக யுகமாக நடந்துகிட்டு வரக்கூடிய அந்த சக்தி வந்து இந்த மூன்று திதி கூறுற நாளில் எப்பயுமே மெருகேறி இருக்கும். ஓகே, அப்போ கிருதம்னா நெய், அது பால், அதுக்கப்புறமா அது தயிர், அதுக்கப்புறமா மோர், அதுக்கப்புறமா வெண்ணெய், அதுக்கப்புறமா நெய். நெய் இந்த அஞ்சு சேருது, பஞ்சமி அதுதான். ஓ, அப்போது குருவாரத்தில் வரக்கூடிய பஞ்சமி, அன்னைக்கு வந்து வேழக்கிழமை, குருவாரத்தில் வரக்கூடிய பஞ்சமி. இது என்ன ஆகுது, இந்த அஞ்சும் குருவாரத்தில் சேர்ந்து மூணு திதிகளோடு சம்மந்தப்படும் பொழுது அது அதுக்கு ஒரு அற்புதமான வழிபாடு இருக்குது. அந்த வழிபாடு நெய்க்குள தரிசனம் அப்படிங்கிறது. நெய்யில் அன்னைக்கு அந்த அம்பால தரிசனம் பண்ணணும். எப்படி? அது வந்து நம்ம ஆசிரமத்தில் பண்ண போகிறேன். நம்ம ஸ்கந்தாலயாவில் அனுகிரக வாராகிக்கு இது முதல்ல பண்ண போகிறோம். தம்பதியர்களுக்கு வந்து அன்னைக்கு பொதுவாக பஞ்சமின்றது என்னென்ன கூடுது, மூணு திதி கூடுது, குருவாரத்தில் கூடுது, அந்த குருவாரனா வேளக்கிழமை, அன்னைக்கான அந்த நட்சத்திரங்களெல்லாம் கணக்கு போட்டோம்னா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மனபயம், மனநோய், மந்திர தந்திரங்கள், சூன்யம் பில்லி ஏவல், இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் இருப்பாங்க. அதே நேரத்தில் தடுங்கள், தடை தடை, எல்லா தடை, எந்த விதமான தடை இருக்கோ, தடை தடைன்னு எந்த தடையாகட்டும், திருமணம் முதல் கொண்டு, தொழில் முதல் கொண்டு, வியாபாரம் முதல் கொண்டு, வரவு முதல் கொண்டு, எல்லாம் என்ன தடை இருக்கோ அந்த தடை, அந்த தடைக்கு தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத நாளந்துக்கு காரடையான் நோன்பு கணவனுக்கு. நிறைய பெண்கள் வேண்டுவது என்ன, என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளைக்குட்டிங்க நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் மேலே முத்தாய்ப்பாக நான் சுமங்கலியாக போகணும். இதுதான் எல்லா சுமங்கலினுடைய பிரார்த்தனை. கண்டிப்பாக இல்லையா, அந்த சுமங்கலித்துவம் தீர்க்கமாக நடக்கிறதுக்கும் அந்த பிரார்த்தனை நிறைவேறத்துக்கும் அந்த கிருதமுங்கிற நெய், அந்த தரிசனத்தை அவங்க பார்க்கும் பொழுது நேராக அம்பாவை தரிசிப்பாங்க, வாராகிய நெய் குளத்தில் தரிசிப்பாங்க. இது ரெண்டு தரிசனத்தையும் பார்த்துட்டா அந்த ஒரு நாளில் அந்த கிருதாசக்தி கிடைக்குது. இந்த கிருதாசக்தி கிடைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய மந்திர பிரபாவமே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணிட்டேன் நான், இந்த கிருதாசக்திங்கிற மந்திரத்தை உபனிஷத்தின்படி எடுத்து அதை வந்து மந்திரங்களாக பிரயோகம் பண்ணி மந்திர வேள்வியாக பண்ண போகிறோம். யோமம் இல்லாமல் மந்திர வேள்வி. அப்போ இதில் தம்பதியராக மட்டும் கலந்துக்கிட்டாங்கன்னா பெரிய விசேஷம். ஓகே, அப்போது இந்த காரடையான் நோன்பில் இந்த மூன்று திதி சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, வேழக்கிழமை வருது. அந்த பஞ்சமிங்கிறது பெரிய விசேஷம். வேழக்கிழமை ஏற்கனவே வந்து தீபம் போடுறவங்களாம் இந்த வேழக்கிழமை விட்டுறாதீங்க, ஏன்னா இந்த நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள், மந்திர தந்திரமாகட்டும் அது மாதிரி வந்து தீபம் போடலாம். இது வந்து நம்ம ஆசிரமம் வந்து தெரியும், போட்டால் கூட சஞ்சீவ ராஜா சாமிகள்னு வரும், அங்கே ஸ்கந்தாலயா அப்படின்னு கேட்டால் வரும். அங்கே அனுக்கிரக வாராகிக்கு இந்த நெய்க்குளம் பண்ண போகிறேன். எதுனா, இது தனிப்பட்ட முறையில் சொல்கிறது இல்லை, பயன் பல பேர் அடையட்டோங்கிறதுக்காக சொல்கிறது. வேழக்கிழமை கூடிய நாளில் இப்படி வருதுங்கிறது மிகப்பெரிய விசேஷம்.
அச்சா, அதில் இந்த ஆண்டுக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கணும். இந்த சின்ன சின்ன உபாதைகள், காற்றில் மாசுபடுவது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கெல்லாம் கூட பொதுவான வழிபாடாக பண்ணலான்ட்டு இது செஞ்சு தான் நம்ம அதை பண்ண போகிறோம். ஓகே. ஆக இந்த காரடையான் நோம்புக்கு அந்த மூன்று திதி, அந்த குருவாரம் அது ஒரு அற்புதமான விஷயம். அந்த பஞ்சமி ரொம்ப சொல்ல வேண்டிய ஒரு அற்புதம். இதில் வழிபடும் பொழுது கண்டிப்பாக கிருதா கிருத மந்திர ரூப சக்தி, கிருதா திருதய வர்த்தன மந்திர சக்தி, கிருதா யோகபூர்வன மந்திர சக்தி, கிருதா சுமங்களித்துவ பவசக்தி, கிருதா ஆயுஷ்மான் பயவத சக்தி, கிருதா தேவ சந்ததி ஆத்யாய முகூர்த்த சக்தி, கிருதா சங்கல மங்கள சர்வ மங்கள ரூபசக்தி, கிருதா தேவவித்தக சக்தி, கிருதா அதிதேவதா பிரதிதேவதா உபரி தேவதா மந்திர தேவதா தந்திர தேவதா ஆக்ஞா தேவதா ஆஸ்மர தேவதா ஆத்ம தேவதா மனோ தேவதா வசீகரண பூவனம் அனுக்கிரக வராகி வரவரத சஷ்டகாரணி வர்த்தனி பூரணி நமோ நமஹ அப்படின்னு வரக்கூடிய மந்திரம். இங்கே நான் சொல்கிறேன், இதுதான் அங்கே மந்திர வேள்வியாக பண்ண போகிறாங்க. இதுக்கு விளக்கம் எடுத்தா பெருசாக போயிடும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த வேளக்கிழமை இந்த ஆண்டு இந்த மூன்று திதி, அந்த குறிப்பிட்டு இந்த மூன்று திதிகளும் ஒரு அற்புதமான திதி. சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, அது ரொம்ப பெரிய விஷயம். சுகம், பூர்வ புண்ணியம், ருண ரோக சத்ரு நாசனம், இந்த மூணு திதிக்குள்ள சக்தி தான் ரொம்ப விசேஷமான. அப்போது ஒருத்தர் நிம்மதியாக வாழணும்னா அந்த சதுர்த்த சக்தி வேணும். அதுதான் அந்த சதுர்த்த சக்தி. எது முதல் திதி. ஒருத்தனுக்கு புண்ணியம், நம்ம எந்த கர்மம் பிறந்து பிறந்தோமோ அந்த கர்மத்தை தீக்கிறதுக்கு வழி தெரியாது, அதை தீக்கக்கூடிய நாள் அன்னைக்கு, அதுதான் பஞ்சமி. ஓகே. அதுக்கு தான் தீபம் போட்டு பொதுவாக வழிபடுறவங்க யார் ஒன்றாலும் வரலாம், அன்னையை தரிசனம் பண்ணலாம். ஆனால் நெய்க்குளத்தில் பார்க்குறதுங்கிறது தம்பதியருக்கு தான் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் வச்சுருக்கோம். அடுத்தது சஷ்டி, ருணம் ரோகம் சத்ருநாசனம், இந்த மூணுத்துக்கும் உள்ள திதி சஷ்டி திதி. அதை மூணும் தமிழாய் வித்தகனாக இருக்கக்கூடிய சடாட்சரனுக்கு உண்டு இல்லையா, அந்த திதி வருது மூணால். அப்போ அந்த நேரத்தில் அனுக்கிரக வாராகி பஞ்சமிக்கு உடையவளாக இருக்கிறதுனால அது பெரிய விசேஷமான நெய்க்குள தரிசன மந்திர வேள்வியோடு. இதில் என்ன பண்ண போகிறேன், வரவுந்து பங்கு கொள்கிறவங்களுக்கெல்லாம் இலவசமாக மாங்கல்ய கயிறும் அத்தோட மங்கள பொருட்களும் கொடுக்க போகிறோம். சுமங்கலிகளுக்கு, கணவன் மனைவியாக வரவங்களுக்கு, கணவனுக்கு ரட்சை கயிறு அங்கே அம்பாலால் வச்சு மந்திர பிரயோகப்படுத்தப்பட்டு பூஜித்து கொடுக்கப்படுகிற கயிறு, இது கணவனுக்கு மனைவிக்கு அன்றைக்கி ஒரு நாள் கொடுக்குறோம், அதுவும் இலவசம்தான். அதனால் இந்த வேளக்கிழமை சூட்சுமமாக வரக்கூடிய அந்த பஞ்சமியும் சதுர்த்தியும் சஷ்டியும் காரடையான் நோம்போடு சேர்ந்து வர்றதுனால விசேஷம். அதில் எல்லோரும் பங்கு பயனடையட்டோங்கிறது நீ கேட்ட கேள்வி சிறப்புப்பா, அதனால் நான் விளக்கம் கொடுத்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமிகள், ரொம்ப அற்புதமான விஷயங்களை வந்து சிறப்பை நமக்கு வந்து தெரிவித்த சுவாமிகளுக்கு பெரிய நன்றி. காரடையான் நோம்புடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த பலன் அனைவருக்கும் கிடைக்கணும். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.